எங்க அப்பா சொல்லுவாரு, பாலை சீவும் போது எந்த அளவுக்கு மெலிசா சீவணும்னா, சீவி கீழே விழும்போது அந்த பாலை மரத்து கல்ல கீழே விழக்கூடாது, காத்துல அது பறந்து போய் ரொம்ப தூரம் போய் தான் விழணும். போயிட்டு உண்மையான சாராய விற்கிறவங்க, சாராயம் காய்ச்சறவங்க அவங்களெல்லாம் விட்டுறது. இங்கே பனைய வாழ்வாதாரமாக நம்பி பனையோடு வாழ்ந்துட்டு இருக்கிற பனை தொழிலாளர்கள் மேலே வந்து அந்த சாராய வகைகளை போட்டு அவங்கள வதச்சிட்டு இருக்காங்க. எங்கேயோ அமெரிக்காவில் விளையிற ஆப்பிள் இங்கே வந்து படையல் பொருளாக இருக்குது. ஆனால் கருப்பட்டியில் செய்யப்படுற ஒரு பொங்கலும் எந்த ஒரு படையல் பொருளும் வந்து இங்கே வந்து கோயிலுக்குள்ளே அனுமதிக்கப்படுறதே இல்லை. அந்த அளவுக்கு இந்த சமூகத்தாலையும் இந்த அதிகார வர்க்கத்தாலையும் பனையரிகளும் பனை சார்ந்த பொருட்களும் உணவுப் பொருட்களும் வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. நான் பாண்டியன் பனையரி.